தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடுங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோ தேவி தான், வேற யாரும் இல்லை. எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது, எத்தனையோ வந்து நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல சமுதாய விஷயங்கள், சமூக சீர்திருத்த விஷயங்களை கொண்டு வரக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்துட்டு இன்னைக்கு யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கான ஆதரவுகள் அதிகமாக கிடைப்பதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களுக்கு இடம் கிடையாது. இந்த கெட்ட கெட்ட விஷயங்களை செஞ்சு, கெட்ட கெட்ட விஷயங்களை வந்துட்டு பரப்பி மக்கள் மனசில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிற இன்னோசண்டான, அதாவது வந்துட்டு அநாகரிகமான விஷயங்களை வந்துட்டு பேசக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு இந்த மக்கள் வந்து கொடுக்குற அங்கீகாரம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வளர்த்து விடுறது, அவ்வளோதான். அந்த விஷயத்தில் தான் இந்த சைக்கோ தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்தது. நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எதுக்கு நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பேசணும். இவ்வளோ தூரம் நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவளை பற்றி என்னென்னமோ சொன்னோம், ஆனால் வந்துட்டு நீங்கள் யாருமே அதை நம்பலை. கடைசியில் அதோடைய புத்தி அது காமிச்சிருச்சு, பார்த்தீங்களா இல்லையா? ஆ, இப்போ போய் பொன்னாடை போத்திக்கிட்டு அப்படி போய் ஃபிலிம் காமிச்சு நீ ஃபோட்டோ போட்டுருக்கு, நீ கழுவி தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாதாரிகளை என்றைக்குமே வந்து வளர்த்து விடாதீங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கும் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க, நிறைய பேர் வந்துட்டு நல்ல சமூகத்துக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ ஒருத்த அந்த வனிதாங்கிறவங்கள அட்டாக் பண்ணி அந்த சேனலை வளர்த்து இன்றைக்கி 100,000 பேர் சப்ஸ்கிரைப் வர்ற அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி இன்றைக்கி அவள் வேலையை காமிச்சிட்டான். இதுக்கப்புறமும் நீங்கள் யாருமே வந்துட்டு நல்ல விஷயங்களுக்கு போகலைன்னா இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க. இப்போ என் சேனலுக்காக நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசலை, அது வரபடி வரட்டும். பட் நிறைய விஷயங்கள், நல்ல யூடியூப் சேனல், நல்ல விஷயங்களை, நல்ல மக்களுக்கு கொண்டு போகிற விஷயங்களை வந்துட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி தெள்ளவாரி நாய்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இது இன்றைக்கி வந்துட்டு அதோடய புத்தியை எப்படி நடித்து கடைசியில் வந்துட்டு அவள் புத்தியை காமிச்சிட்டா. இதுக்கப்புறமும் வந்துட்டு அவளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா முட்டாள்கள் மட்டும்தான் அங்கே ஆதரவு, வேறு யாருமே கிடையாது, சரியா? இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அத்தனை பேருமே முட்டாள்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால் இனிமேலாவது இந்த மாதிரி சைக்கோ தேவி மாதிரி வரக்கூடிய ஆட்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க. நல்ல நல்ல விஷயங்களை, கருத்துள்ள விஷயங்களை, சமுதாய விஷயங்களை சொல்கிற நல்ல யூடியூப் சேனல்களுக்கு கொடுங்க. இந்த நாய் அதோடைய வேலையை காமிச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து நாரடிக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது, அது அதுவே நாரடிச்சிக்கிச்சு, இனிமேல் மக்களும் நாரடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மண்ணை சாதிக் நல்ல விஷயங்களுக்காக வாங்க, நல்ல கருத்துள்ள விஷயங்களுக்காக. அதுக்கு நீ என்னையை கழுவி ஊற்றாதீங்க, நான் எப்பொழுதுமே நான் ஒரே நிலையில் தான் இருக்கேன். அதனால் வந்துட்டு மண்ணை சாதிக் உங்களுடைய நண்பன் அல்ட்ரா லெஜண்ட் மண்ணை சாதிக், பாய். சைக்கோ தேவி, நீ எங்கே சுற்றினாலும் எப்படி போனாலும் சரி, நீ பாதாள சாக்கடையில் தான் அப்பப்போ விழுகிற எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீ பெரிய அகண்ட பாதாளத்தில் விழுந்து நீ ஏன் உன் மானத்தை வாங்கிக்கிட்ட, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு எனக்கு பேசச்சு, உலகத்தில் எத்தனை கெட்டவாறு இருக்கோ அதெல்லாம் விட தாண்டி உன்னை புதுசாக கண்டுபிடிச்சா தான் உன்னை திட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சா அது உனக்கு தான் சரியா? அடுத்தவங்களை குறை சொல்லித்தே பூணு பேசி இன்றைக்கி நீ வந்துட்டு அப்படியே நடித்து உன் பிள்ளைங்களை வச்சு நல்லா ட்ராமா பண்ணி இப்போ வந்துட்டு மக்களை முட்டாளாக்கி நீ வந்துட்டு உன்னுடைய யூடியூப் சேனலை வளர்த்துருக்க. சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கமெண்ட்ஸை மட்டும் என்றைக்குமே நீ போடுற வீடியோக்கு நீ அழிக்காத, ஏன்னா மக்கள் உன் மேலே உள்ள பாசத்தை நாங்களாம் பார்த்து ரசிக்கணும், அதுக்காக தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயங்களுக்காகவும் நல்ல ஒரு கருத்துக்களுக்காகவும் வாங்க. பாய், ஐ லவ் யூ.